சர்க்கார் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரா? இன்னொன்று, அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது பேசுகிறாரு, என்ன தப்பு? அவர் சொல்கிற மாதிரி இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு சார், ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, நான் சொன்ன பார்த்தீங்களா, தலை இல்லாத எந்த தலையும் பூவும் சேர்ந்தால்தான் நாணயம் செல்லும். தலைமை சரியில்லாத எந்த காட்சி எந்த ஆட்சியும் வெல்லாது செல்லாது. எந்த கட்சி, நான் கேட்குறேன், எடப்பாடி இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கார் மாண்புமிகு, அவர் தனியாக நின்று ஓட்டு வாங்க சொல்லுங்க. அம்மா வாங்கி வச்ச ஓட்டு அவர்லாம் அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு ஓபிஎஸ் எல்லாம் தனியாக நின்று ஓட்டு வாங்க முடியுமா? யார் இந்த ஓபிஎஸ், யார் இந்த முதல்வர் எடப்பாடி, யார் இந்த அமைச்சர் ஜெயக்குமார், யார் இந்த அமைச்சர் விஜயபாஸ்கர், இவர்களோட சொத்து பின்னணி என்ன? இவங்கெல்லாம் இப்படிலாம் சம்பாதிக்க முடியுமா? சினிமாக்காரர்கள் கூட சம்பாதிக்கல சார், சினிமாக்காரர்கள் அத்தனை வருமான வரி ரைடு, இவங்க மேலே ரைடு விடுறாங்க, ஆனால் எங்கே பணம் போகுதுன்னு தெரியலையே சார். இந்த ஆட்சியில், இந்த ஆட்சி குறித்து நான் பேசணும்னா நிறைய பேசலாம், அது இது தருணம் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இவங்கெல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஓட்டு வாங்க வரட்டும், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். சினிமாவில் இன்னைக்கு விஜய் மன்றமா? விஜய்க்கு மன்றம் அதிகம். அதே மாதிரி அடுத்து சிலம்பரசனுக்கு தமிழ்நாட்டில் இல்லை இல்லை. இன்னொன்று, உடனே சிம்புக்கு மன்றம்லாம் இல்லை அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க. எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும். நாங்க ஆட்சிக்கு வரமோ இல்லையோ, ஆனா நாங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற இடத்தை உருவாக்கும். இது பலம். எனக்கு தாய்மார்களோட ஓட்டு என்னால வாங்க முடியும். தாய்மார்கள்ட்ட ஒரு எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாரும் மெய்க்க கூட டிராஜ் அது பிடிச்சி பேசுவேன், ஆனா கதாநாயக தொட்டு கூட பேசுனது கிடையாது. தாய்மார்களோட இதயத்தை தொட்டவன் வைக்கிறேன். எப்படி மைக்க பிடிக்கணும், எப்படி ஓட்டை கேட்கணும், தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் அடக்கி வாசித்தேன். என்னைக்கு மறை என்னுடைய முன்னாள் குரு கலைஞர் August 7 மறைஞ்சிட்டாரோ, அதோட ஒரு சாப்டர் ஓவரு. இப்போ புது சாப்டர், இந்த நியூ சாப்டரில் என்ன பண்ணுறோங்கிறத சொல்ல மாட்டேன், செய்கிறேன்.